வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். நாம் இந்த வீடியோவில் லேவிய ராகமம் கேள்வி பதில்கள் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேள்வி பதில்கள் 50 கேள்வி பதில்கள் இருக்குது. லேவிய ராகமம் மொத்தம் இருக்கிற 27 அதிகாரத்திலிருந்து கேள்விகள் மற்றும் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ரெஃபரன்ஸோடு வேணும் அப்படின்னு சொன்னதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த பைபிள் குவிஸில் உங்களுக்கு பைபிள் உங்களுடைய ரெஃபரன்ஸும் ஆன்சருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க பைபிள் குவிஸ்க்கு போகலாமா? லேவிய ராகமும் கேள்வி பதில்கள். கர்த்தர் மோசேயை எங்கிருந்து கூப்பிட்டார்? கர்த்தர் மோசேயை எங்கிருந்து கூப்பிட்டார்? விடை, ஆசரிப்பு கூடாரம். கீழே லேவிய ராகமம் 1 வசனம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி எல்லா ஆன்சருக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்தது, பலியிடும் காலை எப்படி இருக்க வேண்டும்? பலியிடும் காலை எப்படி இருக்க வேண்டும்? விடை, பழுதற்றதாக இருக்க வேண்டும். யாருடைய குமாரர் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும்? யாருடைய குமாரர் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும்? விடை ஆரோனுடைய குமாரர் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கேள்வி, மெல்லிய மாவு என்ன பலி? நிறைய பலி சொல்லியிருக்காரு, அதில் மெல்லிய மாவு என்ன பலி? விடை, போஜன பலி. அடுத்த கேள்வி, கர்த்தருக்கு இடும் பலிகளில் மிகவும் பரிசுத்தமானது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவும். விடை பார்த்தீங்கன்னா மெல்லிய மாவு எண்ணெய். எந்த போஜன பலியையும் எதினால் சாரமாக்கப்பட வேண்டும்? எந்த போஜன பலியும் எதினால் சாரமாக்கப்பட வேண்டும்? விடை பார்த்தீங்கன்னா உப்பு. பலியிடும் மாடு காளை ஆனாலும் பசு ஆனாலும் எப்படி இருக்க வேண்டும்? விடை, பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, எதை எதையும் புசிக்க கூடாது. ஸோ ஒரு விலங்கினுடைய மாம்சத்தில் முக்கியமாக எதை எதையும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கொழுப்பு மற்றும் இரத்தம் இவைகளை புசிக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து எத்தனை தரம் தெளிக்க வேண்டும்? ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து எத்தனை தரம் தெளிக்க வேண்டும்? விடை பார்த்தீங்கன்னா 7 தரம் தெளிக்க வேண்டும். தான் கண்டதையும், அடுத்த கேள்வி, தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாமல் இருந்து ஒருவன் பாவம் செய்தானால் அவன் எதை சுமப்பான்? தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து ஒருவன் பாவம் செய்தானால் அவன் எதை சுமப்பான்? விடை, அக்கிரமத்தை அவன் சுமக்கிறவனாக இருப்பான். நெக்ஸ்ட் கேள்வி, அசுத்தமான யாதொன்றையும் ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? அசுத்தமான யாதொன்றையும் ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? விடை தீட்டும் குற்றமும் உள்ளவன். அடுத்த கேள்வி, சர்வாங்க தகன பலி எதுவரைக்கும் எரிய வேண்டும்? சர்வாங்க தகன பலி எதுவரைக்கும் எரிய வேண்டும்? விடை இரவு முழுவதும் விடிகால வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, எதின் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்? எதின் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும்? விடை, பலிபீடம். பலிபீடத்தினுடைய அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, தகன பலியின் தோலை யார் தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும்? தகன பலியின் தோலை யார் தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும்? விடை பார்த்தீங்கன்னா ஆசாரியன். அடுத்த கேள்வி, மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் எதை புசிக்க கூடாது? விடை கொழுப்பு. அதனுடைய கொழுப்பை புசிக்கக்கூடாது.
நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து ரத்தம் வந்து புசிக்கக்கூடாத ஒரு விஷயம், அது வந்து லேவிய ராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு வந்து கொழுப்பை புசிக்கக்கூடாதுன்றது ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, 8ஆம் நாளிலே மோசே யாரிடம் ஒரு பாவ நிவாரண பலியை இட சொல்றாரு? 8ஆம் நாளிலே மோசே யாரிடம் ஒரு பாவ நிவாரண பலியிட சொன்னார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன். அடுத்த கேள்வி, நாதாபும் அபியுவும் யாருடைய குமாரர்? நாதாபும் அபியுவும் யாருடைய குமாரர்? விடை வந்து ஆரோனுடைய குமாரர். அடுத்த கேள்வி, ஆரோனின் சிறிய தகப்பன் யார், அதாவது ஆரோனுடைய சித்தப்பா யார்? விடை வந்து ஊசியேல். அடுத்த கேள்வி, ஊசியேலின் குமாரர் யார், அதாவது ஆரோனுடைய சித்தப்பா பசங்க யார்? மீசவேல், எல்சாபான். அடுத்த கேள்வி, ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது எதை குளிக்கக்கூடாது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு ஆசாரியன் போகின்ற பொழுது எதை வந்து குளிக்கக்கூடாது? விடை வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ரசமும் மதுவும் குளிக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, எலியாசார் இத்தாமார் யாருடைய குமாரர்? எலியாசார் இத்தாமார் யாருடைய குமாரர்? விடை பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர். அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட விலங்குகளை புசிக்கலாம்? விடை வந்து விரிகுளம்பு உள்ளதும் அசை போடுவதையும் புசிக்கலாம். ரெண்டுமே பண்ணணும், அதாவது விரிகுளம்பும் இருக்கணும் அசை போடுறதையும். அந்த விலங்கு செஞ்சிச்சுன்னா அந்த விலங்கை புசிக்கலாம். ஒட்டகம் புசிக்க தகுந்த மிருகமா? பார்த்தீங்கன்னா ஒட்டகம் புசிக்க தகுந்த மிருகம் இல்லை. அடுத்தது, முயலை ஏன் உண்ணக்கூடாது, அதற்கு என்ன இல்லை? ஏன் முயலை வந்து புசிக்கக்கூடாத உணவுன்னு சொல்கிறாங்க லேவியராகமத்தில், அதுக்கு என்ன இல்லை? விடை பார்த்தீங்கன்னா அதுக்கு விரிகுளம்பு இல்லை, ஆனால் அசை போடும், அதனால் வந்து முயலை உண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி, தண்ணீரில் வாழுகின்ற உயிரினங்களில் எப்படிப்பட்டதை புசிக்கலாம்? விடை வந்து பார்த்தீங்கன்னா சிறகும் செதில்களும் கொண்டவற்றை புசிக்கலாம். சிறகு இருக்கணும், அதுக்கு செதில்களும் இருக்கணும், அப்படிப்பட்ட நீர் வாழ் உயிரினங்களை புசிக்கலாம். அடுத்த கேள்வி, அநேக கால்கள் உள்ளவை சுத்தமான விலங்குகளா அல்லது அசுத்தமான விலங்குகளா? விடை பார்த்தீங்கன்னா அது அசுத்தமான விலங்கு தான், அது சுத்தமான விலங்கு இல்லை. அடுத்த கேள்வி, நான் டேஷ் ஆகையால் நீங்களும் டேஷ் என்று கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள்? ஆண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள்? விடை பார்த்தீங்கன்னா 7 நாட்கள். அடுத்த கேள்வி, பெண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள்? விடை வந்து 14 நாட்கள். அடுத்த கேள்வி, குஷ்டம் இருக்கும் என சந்தேகிக்கும் நபரை ஆசாரியன் எத்தனை நாள் அடைத்து வைக்க வேண்டும்? ஒருத்தருக்கு குஷ்டம் இருக்குது அப்படின்னா அவரை எத்தனை நாள் ஆசாரியன் அடைச்சி வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள். அடுத்தது, வீட்டு குஷ்டம் என்று வீட்டு சுவர்களில் வந்த வீட்டு தீட்டு குறித்து லேவியர் ஆகம புஸ்தகத்தில் இருக்கிறதா இல்லையா? இதுதான் கேள்வி. வீட்டு குஷ்டம் என்று வீட்டு சுவர்களில் வந்த வீட்டு தீட்டு குறித்து லேவியராகமத்தில் இருக்குதா இல்லையா? அது குறித்து என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறையும் லேவியராகமத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. விடை பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது, 14ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தில் அதை பற்றி சொல்லியிருக்குது. அடுத்த கேள்வி, சூதக ஸ்திரீ எத்தனை நாள் விளக்கத்தில் இருக்க வேண்டும்? சூதக ஸ்திரீ எத்தனை நாள் விளக்கத்தில் இருக்க வேண்டும்? விடை வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கிருபாசனத்தின் மேல் ஒரு டேஷ் நான் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபாசனத்தின் மேல் ஒரு டேஷ், ஒரு இடத்துல நான் காணப்படுவேன், ஒரு என்ன சொல்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். கிருபாசனத்தின் மேல் ஒரு டேஷ் நான் காணப்படுவேன், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகத்தில் காணப்படுவேன். அடுத்த கேள்வி, ஆரோன் தன் 2 கைகளையும் வெள்ளாட்டு கடாமேல் வைத்த பின் அதை எங்கே போக விட வேண்டும்? ஒரு கட்டளை சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து இந்த ஆரோன் வந்து ரெண்டு கைகளையும் வச்சு எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டுக்கடா மேலே சுமத்தின பிறகு அந்த ஆட்டை நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருணும், அது ஒரு இடத்துல திரிஞ்சு கொண்டு இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் விட்டு வந்துடணும் அப்படின்றாரு. அப்போது அது எங்கே போக விட வேண்டும், அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே அதை போக விட வேண்டும். அடுத்த கேள்வி, எந்த மாதம் எந்த தேதியில் ஒருவனும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும்? கடவுள் நிறைய கட்டளை வந்து இந்த லேவியர்களுக்கு, இந்த லேவியர் ஆகமனாலே நம்மளுக்கு தெரியும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, எந்த மாதத்தில் எந்த தேதியில் ஒருவனும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறார். அது எந்த மாதம் எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா விடை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதாவது நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் கிடையாது, யூதர்களுடைய நாட்காட்டி. யூதர்களுடைய நாட்காட்டியில் எல்லாமே அவங்களுடைய யூதர்களுடைய நாட்காட்டி அதாவது கேலண்டரை பொறுத்து தான் டேட்லாம் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. அடுத்த கேள்வி, சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற எவைகளுக்கு தங்கள் பலிகளை செலுத்தாதிருப்பீர்களாக அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற இவைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பலி கொடுக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா விடை வந்து பேய்களுக்கு. அடுத்த கேள்வி, சகல மாம்சத்துக்கும் எது உயிராய் இருக்கிறது? சகல மாம்சத்துக்கும் எது உயிராய் இருக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரத்தம். அடுத்த கேள்வி, ரத்தம் எதற்கு சமானம்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரத்தம் எதற்கு சமானம்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு சமானம். அடுத்த கேள்வி, மூளைக்குக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்நிய தெய்வம் அது. அப்போ வந்து யூதர்கள்கிட்ட சொல்கிறார், இந்த லேவியர்களுக்கு முக்கியமாக லேவியராமத்தில் சொல்கிறது என்னென்னா மூளைக்குக்காக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தீ கடக்கக்கூடாது. மூளைக்குக்காக தீ கடக்காது, தீ கடந்து அதாவது நெருப்பில் இறங்கி தீ கடந்து அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார். அடுத்த கேள்வி, யாருக்கு பயந்து இருக்க வேண்டும்? நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா மேக்ஸிமம் எல்லா புக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது டைரெக்டாக இன்டைரக்டாக டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு பயந்து இருக்க வேண்டும், யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற விஷயம்தான். அது யாருன்னா தகப்பனையும் தாயும், தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து இருக்க வேண்டும். பெற்றோரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற விஷயத்த கடவுள் வந்து பைபிளில் எல்லா விஷயம் எல்லா நூல்களிலேயும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இல்லை மேக்சிமம் வந்து கடவுள் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரதான கட்டளை. ஸோ தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து இருக்க வேண்டும். எதை மன உற்சாகமாய் செலுத்த வேண்டும்? அடுத்த கேள்வி, எதை மன உற்சாகமாய் செலுத்த வேண்டும்? விடை பார்த்தீங்கன்னா சமாதான பலியை மன உற்சாகமாய் செலுத்த வேண்டும். நிறைய பலிகள் சொல்லப்படுது இந்த லேவியராமத்தில், சமாதான பலியை மன உற்சாகமாய் செலுத்த வேண்டும். அடுத்தது, உன் சகோதரனை பகைக்காதே. உன் சகோதரனை எங்கே பகைக்காதே, அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உன் சகோதரனை உன்னுடைய உள்ளத்தில் கூட என்ன பண்ணாத நீ பகைக்காதே, அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, தன் தகப்பனையும் தன் தாயையும் சபிக்கிறவனை என்ன செய்ய வேண்டும்? தன் தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவனை என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, நீண்ட அல்லது குறுகிய அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ எந்த பலியாக இடலாம்? அதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பலியிடுறதுக்கு கடவுள் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயம் சொல்கிறாரு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தான். நீண்ட அல்லது குறுகிய அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ எந்த பலியாக ஒரு பலியாக நீ செலுத்தலாம், அது என்ன பலி அப்படின்றது தான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உற்சாக பலி. உற்சாக பலின்ற வார்த்தை நம்மளுக்கு பைபிளில் இருக்குது, 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் லேவி ராகமத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், உற்சாக பலி. அடுத்த கேள்வி, கர்த்தருக்கு எதை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக? கர்த்தருக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதை மனப்பூர்வமாக செலுத்தணும். என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி. 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருக்குதுங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான ஒரு பண்டிகை இஸ்ரவேலர் வாழ்க்கையில், யூதர்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 14ஆம் தேதி, முதலாம் மாதம்ன்றது யூதர்களுடைய நாட்காட்டியில் வருகிற 14ஆம் தேதி அந்தி நேரம் என்ன பண்டிகை? என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். அடுத்த கேள்வி,
விசேஷித்த நாளில் நீங்கள் எதை தாழ்மைப்படுத்த வேண்டும்? நிறைய பண்டிகை வருது இஸ்ரவேலர்களுக்கு, அப்போ விசேஷித்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத கடவுள் சொல்கிறாருங்க. விசேஷித்த நாட்களில் நீங்கள் எதை தாழ்மைப்படுத்த வேண்டும்? விடை வந்து ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும், உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துங்கள். அடுத்த கேள்வி, இஸ்ரவேல் இன பெண்ணுக்கும் எகிப்தியனுக்கும் பிறந்த மனிதனுடைய தாயின் பெயர் என்ன? அவள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள்? இவங்க இஸ்ரவேல டிராவல் பண்ணி வராங்க இல்லையா, எகிப்திலிருந்து வரும்போது இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் எகிப்து மனிதனை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் வந்து பிறகுறான். அவனும் வந்து இவங்களோட டிராவல் பண்ணி இந்த பிரயாணத்தில் கானானை நோக்கி பயணம் பண்ணுற பிரயாணத்தில் வராரு. அப்போ வந்து அந்த பெண்ணுடைய பேர் என்ன? அதாவது இஸ்ரவேல் இன பெண்ணுக்கும் எகிப்தியனுக்கும் பிறந்த மனிதனுடைய தாயின் பெயர் என்ன? அவள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள்? அதுதாங்க கேள்வி. அது என்னன்னா, அந்த பெண்ணுடைய பேர் வந்து செலோமித் அப்படின்றது அந்த பெண்ணுடைய பேர். அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24:11 இருக்கிறது. எத்தனாவது வருடம்? யூபிலி வருடம். நிறைய கடலைகளை கடவுள் சொல்கிறார், இந்தந்த வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இது பண்ணணும், 8வது வருஷத்தில் இது செய்யணும் அப்படின்னும் போது எத்தனாவது வருஷத்தை நீங்கள் யூபிலி ஆண்டாக கொண்டாடணும் அப்படின்றத கடவுள் சொல்கிறாங்க. எத்தனாவது வருஷம்னு பார்த்தீங்கன்னா 50வது ஆண்டு. நம்ம ஜூபிலி இயர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி யூபிலி ஆண்டு 50வது ஆண்டு. அடுத்த கேள்வி, கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளில் 10 எத்தனை பங்காக இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது? கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளில் 10 எத்தனை பங்காக இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/10. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லேவியராகவும் பார்த்தீங்கன்னா 27 அதிகாரம் இருக்குதுங்க. லேவியராகவும் முக்கியமாக இது யாருக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேர்லேயே இருக்குது நம்மளுக்கு, லேவியர்களுக்காக. இந்த லேவியர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா மோசேவோடு கூட இருந்த ஆரோனுடைய வம்சத்தார். ஆரோனுடைய வம்சத்தார் தான் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய பரிசுத்த ஆலயத்தில் சாலமோன் கட்டின அந்த கோயிலில் இல்லை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க சுமந்து கொண்ட அந்த பரிசுத்த கூடாரத்தில் போய் ஆசாரியர்களாக பணி செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோனுடைய வம்சத்தில் வருகின்றவர்கள் தான் ஆசாரியர்களாக பணி செய்கிறாங்க. அவங்க எப்படி அவங்களுடைய ட்ரெஸ் போடணும், அவங்க என்னென்ன ட்ரெஸ் போடணும், அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி குளிக்கணும், அவங்க யாரை கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி எதெல்லாம் சாப்பிடலாம், அவங்க எந்த மாதிரி முறைகளில் பலி கொடுக்கறது கடவுளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் இந்த லேவியராகம புஸ்தகத்தில் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லேவியராகமத்தில் நிறைய பலிகள் இருக்குது. இதில் வந்து உற்சாக பலின்ற ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பலின்ற இல்லை எந்த வார்த்தை எந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த லேவியராகமத்தில் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அநேக புஸ்தகங்கள்லேருந்து கேள்வி பதில்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அதை தயாரித்து கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து நான் பைபிள் படித்து நம்ம அதை எழுதி அப்புறம் வந்து அதை டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நிறைய நேரங்கள் எடுக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் எங்களுக்காக. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பைபிள் உலகம் சேனலை நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.